வணக்க மக்களே இன்றைக்கி நிஃப்டி ஒரு நூற்றி அஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி நாலு பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவ்ல ட்ரேட் இருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி ஐடி செக்டர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹீரோவாக இருக்குது வேற லெவல் பர்ஃபார்மென்ஸை நிஃப்டி ஐடி இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை நிஃப்டி ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கு முப்பத்தேழாயிரம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ்ல இப்போ நிஃப்டி ஐடி ட்ரேட் இருக்கு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு இன்னொரு ரெசிஸ்டன்ஸுக்கு இதுக்கு ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் அதை வந்து தாண்டிச்சுன்னா திரும்ப ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நிஃப்டி ஐடி செக்டர் வந்து மாறும் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நிஃப்டி ஐடி மேலே ஏறி இருக்கு வேற லெவல் ஒரு ஏற்றத்தை நிஃப்டி ஐடி போஸ்ட் பண்ணியிருக்கு குறிப்பாக பார்க்கும்போது விப்ரோ அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இது எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு விப்ரோ அதில் இன்னைக்கு மூணு சதவீதத்துக்கு மேலே ஏறி பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ விப்ரோ பார்க்கும்போது இப்போ சிஎல்எஸ்ஏ வந்து டார்கெட்டை ரிவைஸ் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க அறநூத்தி ஏழு ரூபா வரைக்கும் விப்ரோ மேலே போகுங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃபோர் ஃபார்ட்டி அப்படிங்கிறது வரும்போது ஒரு ஒர்த்தான லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மாதம் முன்னாடி கிடச்சிருந்தது ஸோ அந்த டைமில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி பங்குகள் கொடுத்துருந்தது எச்எல் டெக் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு இன்ஃபோசிஸ் ஒரு ஆயிரத்தி நானூறு விப்ரோ நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பதுக்கு கீழேயும் கூட நமக்கு கிடச்சிது பட் இப்போ பார்க்கும்போது விப்ரோ அந்த லாஸ்ட் ஒரு இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுவா வரைக்கியான ஒரு ஏற்றத்தை விப்ரோ டெலிவர் பண்ணியிருக்காங்க சூப்பர் பர்ஃபாமன்ஸை பண்ணிட்டு இருக்கு பட் இது வந்து ரிசல்ட்ஸுக்கு அப்புறமும் நீடிக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மாடரட் ரிசல்ட்ஸ் வந்தால் கூட ஓரளவு பர்ஃபாமன்ஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அதையும் விட கொஞ்சம் ஒரு லோவர் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் ஒரு வீழ்ச்சி வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் வந்து இருக்குது ஸோ இப்போதைக்கு ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பையாக தான் பை சிக்னல் தான் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை தான் அதை வந்து தாண்டுச்சுன்னா ஃபர்தராக மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் இவங்க சொல்கிற அறநூறு போகுமாங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நானூற்றி நாற்பதெல்லாம் இருக்கும்போது இங்கேருந்து இன்னும் கீழே தான் போகுங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷனை வந்து பல இடத்துல வந்து வச்சுட்டு இருந்தாங்க பட் இப்போ கொஞ்சம் மேலே ஏறினதுக்கப்புறம் அதுவும் தொண்ணூறுவா ஏறி ஏறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இது இங்கேருந்து அறநூறுவா போகுங்கிறாங்க ஸோ அப்படியே போனாலும் ஒரு எண்பது ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் பட் இப்போ நம்ம கீழே வந்து இதை பிடிச்சிருந்தா தொண்ணூறுவா வந்து லாபம் கிடைச்சிருக்கும் ஸோ இதுதான் எல்லாரும் வந்து அவாய்ட் பண்ணுறப்ப அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ப்ளூ சிப் அங்கே அவாய்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து பிக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு லெசனாக வந்து நம்ம டெஃபினட்டாக லேர்ன் பண்ணிகிட்டே வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒவ்வொரு ஒவ்வொரு வங்கி பங்காக இருக்கட்டும் மற்ற பங்குகளாக இருக்கட்டும் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டை தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க ஸோ இப்போ இந்த கேவிபி பேங்கோட அட்வான்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இயரான் கூட பார்க்கும்போது எழுபத்தி கோடி அளவுக்கு இருக்குது டோட்டல் அட்வான்சஸ் இது போன வருஷம் அறுபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கோடியாக இருந்திருக்கு டெபாசிட் பார்க்கும்போது பதினாலு புள்ளி நாலு சதவீதம் இயராணியர் கூட கம்பெனி கம்பேர் பண்ணும் போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு காசா பார்க்கும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இருபத்தி கோடி காசா இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இருபத்தாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியா இருந்திருக்கு ஸோ ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கேட்டு ஒரு ஒரு ஒன்று டு அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கரூர் வைசியா பேங்க் டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ லைனா பிஸ்னஸ் அப்டேட் வரும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி அவங்களோட ரிசல்ட்ஸ் வரும் ஸோ அதில் எப்படி பர்ஃபார்ம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வங்கி பங்குகள் அப்படிங்கிறத பொறுத்த பொறுத்த வரைக்கும் எஸ்டிஎஃப்சி பேங்க் கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு பட் இருந்தாலும் எஸ்டிஎஃப்சி பேங்க் இன்னும் பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தாண்ட முடியாம தான் எஸ்டிஎஃப்சி பேங்க் இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஒரு சதவீதம் வரைக்கும் எஸ்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் இருக்கேன் பட் அது எப்போ நடக்கும் தெரியல ஸோ உடனே நடக்குமா இல்லை ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நடக்குமா இல்லை ஒருவேளை தாண்டாம ரிவர்சலை போடுமானு பார்த்துட்டு இருக்கேன் மேபி ரிவர்சலை போட்டு திரும்ப ஒரு ஆயிரத்தி வந்ததுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இப்போ ஹெஸ்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அவங்களோட க்ரெடிட் க்ரோத் பற்றியான ஒரு அப்டேட் வந்துருக்குது ஸோ கிரெடிட் க்ரோத் பார்க்கும்போது ஓவரால ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து அவங்களோட க்ரோத் இருக்கு இதில் ஹோம் லோன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணது இந்த ஹெச்டிஎஃப்சி மெர்ஜர்னால ஹோம் லோன் க்ரோத் மட்டும் பாத் பாக்கும்போது ஒரு முப்பத்தொன்பது சதவீத வளர்ச்சி இருக்கு இதில் கோல்டு லோன் பார்க்கும்போது முப்பது சதவீத வளர்ச்சியை வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வர மே மாசத்துல வந்து பண்ணியிருக்காங்க சோ நல்ல ஒரு வளர்ச்சி கோல்ட் லோன் செக்டர்ல வந்து காட்டியிருக்காங்க ஓவராலா ஒன் ஒன் பாயிண்ட் டூ லேக் க்ரோர் அளவுக்கான கோல்ட் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை விட அதிகமாக பார்க்கும்போது கிரெடிட் கார்டு டியூஸ் இருக்கு பார்க்கும்போது ஒரு டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கான கடனை வந்து வழங்கியிருக்காங்க இதோட க்ரோத் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு என்பிஎஃப்சிஸ்க்கு கொடுத்த லோனு பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி ஏழு லட்சம் கோடி அளவுக்கான லோனை என்பிஎஃப்சிஸ்க்கு வழங்கியிருக்காங்க இதோட க்ரோத் ஒரு பதினாறு சதவீதம் இருக்குது ஓவரால் க்ரோத் கிரெடிட் க்ரோத் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு நல்ல க்ரோத்தா இருக்கு ஸோ வரக்கூடிய ரிசல்ட்ஸில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மட்டுமே அப்டேட் இல்லை இன்னும் இவங்களோட பிசினஸ் அப்டேட்டும் வரும் அது வரும்போது அதையும் நம்ம கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு திரும்ப எஸ்டிஎஃப்சி இருந்து இன்னொரு ஒரு அப்டேட் அது என்னன்னா ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க் புதுசாக ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஸ்மார்ட் வெல்த் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு ஸோ எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதுலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை வழங்கக்கூடியதாக இருக்குது ஸோ இது பல இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் இன்னும் இந்த ஆப்பை செக் பண்ணல செக் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒருவேளை நீங்க யாராச்சும் செக் பண்ணியிருந்தாலும் அந்த பெனிஃபிட்ஸை நீங்க தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம் அது எனக்கும் மற்ற நண்பர்களுக்கும் டெபினா பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நீங்க முன்னாடி நான் பண்ணிட்டேன்னா இன்னொருல நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் நெக்ஸ்ட் எல்என்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்என்டி கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா எல்என்டிக்கு ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மதிப்பிலான ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்என்டிக்கு கிடைச்சிருக்கு எல்என்டிக்கு பாசிட்டிவ் நியூஸ் பட் இது பெரிய அளவுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனை இன்னிக்கு ஸ்டாக் ப்ரைஸ்ல வந்து கொடுக்கல ஒரு நெகட்டிவ் சைடை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை இன்னும் இந்த ஸ்டாக் வந்து கன்சாலிட்டேஷன்ல இருக்கு மேபி இது திரும்ப ஒரு ஸ்விங் லோக்கு வந்ததுன்னா அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ிட்ட கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து கொடுத்த ஒரு அப்டேட் தான் ஸோ இந்த வேஸ்டில் இருந்த க்ரீன் சார்கோல் வந்து தயாரிக்கிறதுக்கான க்ரீன் கோல் வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை இந்த என்டிபிசியோட சப்சிடரி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹரியானா கவர்மெண்ட் கூட வந்து போட்டிருக்காங்க ஸோ இது பற்றியான ஆய்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் இந்த பிளான்ட் போடப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது என்டிபிசிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் என்டிபிசி பார்க்கும்போது ஸ்டில் வந்து ஒரு அப்ட்ரெண்டை நோக்கி போற ஒரு மாதிரி தான் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்குது ஸோ இன்னும் வந்து அது ஒரு சப்போர்ட்டை வந்து உடைக்கல ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டு மேலே நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு இதோட சப்போர்ட்டுன்னு பார்த்தா த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் அதெல்லாம் ஒரு பெஸ்டான ஒரு ரேஞ்சு ரீசெண்டாக த்ரீ நைன்டி வரைக்கும் போயிட்டு இப்போ த்ரீ செவன்ட்டியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு இருபது ரூபா கிட்ட வந்து இறங்கியிருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்டாக் தான் லாங் டேர்முக்கு இதை பற்றி நம்ம பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பழைய வீடியோஸில் அதுக்கப்புறம் நேற்று வந்து நம்ம இந்த கல்கி படத்தோட ரிவ்யூ கேட்டிருந்தோம் மோஸ்ட்டாக வந்து ரிவ்யூன்னு பார்க்கும்போது நண்பர்கள் சொன்னது ஃபுல்லாக வந்து ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்கோம் இருந்தாங்க அதில் ஒரே ஒரு நண்பர் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதோட கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல கலெக்ஷனை வந்து வெப்சைட்டில் போட்டுட்ருக்காங்க ஒரு நானூறு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ இந்த பிவிஆர் ஐநாக்ஸை பற்றி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பிவிஆர் ஐநாக்ஸ் இன்னைக்கு ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆயிரத்தி கிட்ட இருந்தது இப்போ தௌசண்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் எழுவத்தி மூணு ரூபா வந்து ஏறி இருக்கு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சப்போர்ட் அந்த ஆயிரத்தி நானூற்றி பத்துக்கு கீழே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டு இப்போ இருக்கிறது ஆயிரத்து ஐநூறு ஒரு தொண்ணூறுபா கிட்ட வந்து இந்த ஸ்டாக் மேலே ஏறி இருக்கு ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரே நல்ல ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபர்தராக தொடருதா இல்லை திரும்ப ஒரு டிப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நல்ல ஒரு ப்ரேக் அவுட் வந்து இந்த பிவிஆரில் ஏற்பட்டுருக்கு ஸோ பொறுமையாக இருக்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்க புதுசாக வர நண்பர்களுக்கும் பயன் உள்ளதாக இருந்ததுனா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் பாய் மக்களே